வெல்கம் டு சிம்பிள் சிம்பிள் இன்றைக்கி ஹெர்பல் ஹேர் ஆயிலை பற்றி ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி பாட்டிலில் பதினெட்டு வகையான மூலிகை போட்டிருக்கதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் நாட்டு மருந்து கடையில் இது கிடைக்கும் அதிகமாக பஸ் ஸ்டாப்லாம் இதை விற்றுட்டு வருவாங்க இதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை இது ஃபில் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு பத்து நாள் வச்சோன்னா அந்த ஹீட்லேயும் இந்த மூலிகையில் எல்லாமே இந்த எண்ணெயில் கலந்துருக்கும் அதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணோன்னா நம்ம ஹேர் ஃபாலிங் ட்ரான்ட் ஆஃப் பிரச்சனையெல்லாம் சரியாகும் இது நம் நல்ல ஒரு ஹெர்பலான ஒரு ஹேர் ஆயில்னு சொல்லலாம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு அது கூடவே ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் நம்ம சேர்த்தா போதும் நம்ம முடி கொட்டிக்கிட்டு இருக்க இடத்துல கூட முடி வளர்கிறதுக்கான ஒரு நல்ல சொலிஷனாக இந்த ஹேர் ஆயில் இருக்கும் அது என்ன பொருள் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம் அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஹேர்பெல் ஹேர் ஆயிலை இன்னுமே நம்ம பவர்ஃபுல்லாக ஆக்குறதுக்காகவும் இதை போடுறதுனால நமக்கு முடி ஃப்ரண்ட்டில் நெத்திலையெல்லாம் முடி கொட்டியிருக்கோம் இல்லையா அந்த முடியெல்லாம் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ரெண்டு பொருள் தான் போட போகிறோம் ட்ராண்ட்ரஃப் நல்லா கண்ட்ரோல் ஆகும் வழுக்க மண்டையில் கூட முடி முளைக்கும் அந்தளவுக்கு பவரான ரெண்டே ரெண்டு பொருள் தான் போட போகிறோம் வெறும் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் தான் இஞ்சியையும் வெள்ளப்பூண்டையும் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு பெரிய பூண்டு போதும் இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவு அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில்குள்ளே ஃபில் ஆகுற மாதிரி நல்லா போட்டு வச்சிடணும் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் நம்ம முடி வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆயிலில் போட்டு வச்சுட்டோன்னா அது நல்லாவே ஊறிபூரி அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயோட கலந்துருக்கும் இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ நம்ம முடி வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கிறதுனால தான் இந்த வெள்ளப்பூடும் இஞ்சியும் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஃபுல்லாக இஞ்சியும் பூண்டையும் போட்டுட்டு ஒரு ஸ்டிக் வச்சு அதை ஃபுல்லாக ஆயிலுக்குள்ளே டிப் ஆகுற மாதிரி நல்லா அதை ஸ்டிக் வச்சு இது பண்ணி விடலாம் இப்போ ஆயில் பத்தலன்னா நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ணுற ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி எல்லா ஆயிலையும் கலந்துருக்கும் இப்போ இந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம கேப் போட்டு மூடிட்டு இப்போ இந்த பாட்டில் வந்து நம்ம ஒரு பத்து நாளைக்காது வெயிலே வச்சுருக்கணும் அந்த வெயிலில் வைக்க வைக்க அந்த ஹீட்டில் இறங்கி இந்த எசன்ஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா கலந்துருக்கும் அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் நல்லா ஒர்க் ஆகும் இப்படியும் வெயிலில் வச்சுட்டு இந்த பத்து நாள் கழித்து இந்த ஹேர் ஆயிலை நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணோன்னா முடி கொட்டியிருக்க இடத்துல கூட முடி நல்லா வளர்ச்சியை தூண்டும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து முடி கொட்டியிருந்துச்சின்னா நல்லாவே முடி வளரும் ட்ரான் கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி முடி கொட்டி அந்த புழு வெட்டுன்றதுனால முடி கொட்டி அங்கங்கே வலுத்த கேப் விட்டு கேப் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கேப்பில் கூட முடி நல்லா வளர்ச்சியை தூண்டும் அதனால் இந்த மாதிரி ஹேர் ஆயிலை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு இந்த இஞ்சியும் பூண்டு மட்டும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பத்து நாள் ஹீட் பண்ணி வெயிலே ஹீட்லேயே வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் நல்லாவே இந்த எஸ்என்சி இறங்குன இந்த ஹேர் ஆயில் நம்ம ஹேர் வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ